QLN நியூஸின் மாலை தலைப்புச் செய்திகள். தவதை புயலால் தமிழகத்தில் பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் முன்னெச்சரிக்கையாக நிவாரணப் பணிகள் மேற்கொள்ள வேண்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். முழு ஊரடங்கான நாளையும் ரேஷனில் கொரோனா நிவாரண நிதி பெறலாம், தமிழக அரசு அறிவிப்பு. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்தபடி ஆவின் பால் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு நாளை முதல் அமலுக்கு வருகிறது. கோவாக்சின் உற்பத்தியை அதிகரிக்க சிறப்பு நிதி உதவி வழங்கப்படும், மத்திய அரசு அறிவிப்பு. டவ்தே புயல் காரணமாக இன்று பாம்பனில் கடல் உள்வாங்கியது, படகுகள் தரை தட்டி நின்றன. கூடுதல் ஆக்சிஜன் தடுப்பூசிகள் வழங்க வேண்டும், பிரதமருக்கு தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கின் சிறைவாசி ரவிச்சந்திரன் கொரோனா நிவாரணம் வழங்கினார், 5000 ரூபாய் நிதி உதவி. மேற்குவங்கத்தில் நாளை முதல் 2 வாரங்களுக்கு ஊரடங்கு, முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அறிவிப்பு. டெல்லியில் கொரோனா பாதிப்பு விகிதம் 11% குறைந்துள்ளது, அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தகவல். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு மிகவும் கவலை அளிக்கிறது, உலக சுகாதார அமைப்பு வேதனை. குமரியில் 3 நாட்களாக தொடர் கனமழை, ஊருக்குள் கடல் நீர் புகுந்ததால் கிராம மக்கள் அச்சம். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.